ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரகாஷ். ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் வந்து தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி இந்த லெசன் தான் வந்து 11th புக்கு பாலிட்டிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூனிட் 8 உண்டான வெரி வெரி இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ யூனிட் 9 கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நிகழ்வுகளின் நாட்குறிப்பு பாருங்கள். 1914 திராவிட கழகத்தின் தோற்றம். 1916 பார்த்திங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 1917 நீதி கட்சி. 1919 மான்டேகு சமஸ்போர்டு சீர்திருத்தங்கள். 1925 பார்த்திங்கன்னா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தல். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுதல். 1937 பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ 1944 வெரி வெரி இம்பார்ட்டண்டான இயரு. சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1949 பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்தது. 1946 சென்னை மாகாணத்தில் த பிரகாஷம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது. 1947 பார்த்திங்கன்னா ஓபி ராமசாமி முதலமைச்சரானார். ஸோ இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா நிறைய டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓபி ராமசாமி அவர்கள் தான் வந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அடுத்து பாருங்கள், 1949 பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைத்தது. 1952 பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம். 1967 பார்த்திங்கன்னா சி.என். அண்ணாதுரை தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ 1969 சி.என். அண்ணாதுரை வந்து காலமானார். 1969 பார்த்திங்கன்னா ஸோ அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் வந்து மாநிலத்தின் முதலமைச்சரானார். ஸோ 1972 பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறுவனார். ஸோ 1974 பார்த்திங்கன்னா மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான இயரு. ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணி இந்த இயரெல்லாம் நல்லா பார்த்துங்க. இந்த இயர்லேருந்து கண்டிப்பாக 2 or 3 க்வெஸ்சன் கம்பல்சரி வரும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்ட பிறகு நான் சொன்னது உண்மையாக இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தமிழகத்தின் அரசியல் வரலாறு பாருங்கள். இந்தியாவின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடானது ஆரோக்கியமான நிர்வாகம் மற்றும் அரசியல் பண்பாடும் கிட்டத்தட்ட நிலையான பொருளாதார வாழ்வு மற்றும் மிக தொன்மையான காலத்தில் இருந்து தற்கால முறை என்ன பண்ணுனா தொடர்ச்சியான மரபுகளை கொண்டதாகும். ஸோ தென்னிந்தியாவில் சென்னை மாகாணம் என்பது வந்து ஆங்கிலேயர் வந்து அரசியல் மற்றும் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் சென்னை மாகாணம் என்பது ஆங்கிலேயர்களின் அரசியல் மற்றும் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ நம்ம சென்னை மாகாணம் வந்து கிபி அதாவது பொது ஆண்டு 1801 தான் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மாகாணம் பார்த்திங்கன்னா 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் தற்பொழுதுள்ள மாநிலங்களான ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடப்பகுதி முழுவதும் மற்றும் லட்சத்தீவு ஒன்றிய பிரதேசம் ஆகிய உள்ளடக்கியதாக பகுதிகளாகும். ஸோ அடுத்து பாருங்கள், 20th நூற்றாண்டில் ஆரம்பகாலத்தில் வந்து சென்னை மாகாணத்தின் அரசியலானது பிராமண அல்லாதோரின் மோதல் தொடர்பாக ஆதிக்கம் கொண்டதாக இருந்துச்சு. ஸோ சென்னை மாகாணத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ அதே நேரத்தில் வந்து சில பிராமணர் அல்லாத சாதி குழுக்களின் உறுப்பினர்கள் தொழில்துறை வாணிபம் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை கோரினர். ஸோ கணிசமான அளவிற்கு வந்து பிராமணர் அல்லாத சாதியினர் வந்து கிராமப்புறங்களிலிருந்து மாகாணத்தின் நகர்ப்புறத்திற்கு வந்து புலம்பெயர்றாங்க. ஸோ அவர்கள் வந்து தங்களை அடையாளங்களை உறுதி செய்ய விரும்பினார்கள் மற்றும் படிப்படியாக பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து அரசியலில் நிர்வாகத்தில் பிராமணர்கள் வந்து அனுபவித்த ஏகபோக அதிகாரம்
மற்றும் தனி உரிமை வந்து சலுகைகளை சவாலன் என்று எதிர்த்தனர். ஸோ திராவிடன் என்ற வார்த்தை வந்து அறிஞர் மற்றும் தமிழ் அல்லாதோர், ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது. ஸோ இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துங்க. திராவிடன் என்ற வார்த்தை அறிஞர்கள் மற்றும் தமிழ் அல்லாதோர், ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்பட்டது. ஸோ அதே நேரத்தில் வந்து பிராமணர்கள் வந்து ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிராமணர் அல்லாதோர் வந்து திராவிடர்கள் எனவும் அவர்கள் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர். ஸோ திராவிட இயக்கத்தின் தோற்றம் பாருங்கள். சென்னை மாகாணத்தில் வந்து பிராமணர் அல்லாதோரின் தமிழ் அடையாளம், சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பிற்காக ஒரு பிராமணர் அல்லாத குழுவால் துவங்கப்பட்டது திராவிட இயக்கமாகும். ஸோ அந்த திராவிட இயக்கமானது வந்து திராவிடர்கள் மற்றும் பிராமணர் அல்லாதவர்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். 1801 பன்மொழி கொண்ட சென்னை மாகாணமானது, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் துளு காலனி ஆட்சியில் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்தியாவினுடைய பன்மைத்தன்மை சென்னை மாகாணத்தின் அரசியல் வளர்ச்சியின் காண முடியும். ஸோ வங்காளத்திலும் வட இந்தியாவின் பிற பகுதிகளிலும் சமஸ்கிருதம் மற்றும் வேதங்களை மையப்படுத்திய இந்திய பண்பாடு முன்னெடுக்கப்பட்டது. ஸோ இவற்றோடு பார்த்திங்கன்னா இந்தியா, ஆரியா அல்லது இந்தோ ஜெர்மன் மொழி குடும்பங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ வேதம் அல்லாத சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடு அங்கீகரிக்கப்படவில்லை. ஸோ வேதம் அல்லாத சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடு வந்து சென்னை மாகாணத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. ஸோ இதுக்கிடையில் ஒரு பாக்ஸ் பாருங்கள். ஸோ இதிலிருந்து க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு உள்ளது. ஸோ தமிழ் ஆர்வலர்களால் எல்லிஸ் தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புபவராகவும் பாராட்டப்படுகிறார். ஸோ தமிழ் ஆர்வலர்களால் யார் பாராட்டப்படுறாங்கன்னா எல்லிஸ் அவர்கள் தான் வந்து பாராட்டப்படுறாங்க. எப்படின்னாக்கா தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புவராகவும் இருக்கிறார் அப்படின்னு தமிழ் ஆர்வலர்கள் வந்து எல்லிஸ் அவர்கள் வந்து பாராட்டுறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 1837 வந்து ஜேம்ஸ் பிரின்ஸ்போ மற்றும் இதர ஆய்வாளர்களால் பிராமணர் மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் வந்து, ஸோ எல்லிஸ் வந்து 1816 கால்டுவெல் 1856, ஸோ இவங்க வந்து ஆய்வு செய்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டதல்ல என்றும், புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருந்தன என்றும் நிரூபிக்கப்பட்டது. ஸோ இந்திய கலாச்சாரம் ஒரே மாதிரியான தன்மை கொண்டதல்ல என்றும், புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருந்தன என்றும் நிரூபிக்கப்பட்டது. ஸோ அடுத்து பாருங்கள், பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் மீது தங்களது மேன்மையை கோருவது மற்றும் பிராமணர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை ஏகபோகமாக்கியது ஆகிய இரண்டும் வந்து திராவிட அடையாளத்தை பிராமணர் அல்லாதோர் அடையாளமாக மாற்றியமைத்தது. ஸோ மகாராஷ்டிராவில் கூட மகாத்மா, அதாவது ஜோதிபாய் புலே அவர்கள் வந்து இது போன்ற ஒரு பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை வந்து துவங்கினார். ஸோ இவ்வாறு திராவிடம் என்பது தென்னிந்தியாவின் பிராமணர் அல்லாதோர் என்பதை குறிப்பதாயிற்று. ஸோ 1852 கங்காளு லட்சுமி நராஸ் என்பவர் தான் வந்து இதனை வெளிப்படுத்தி ஆங்கிலேய இந்திய கழகத்திலிருந்து வெளியேறி என்ன பண்ணாருன்னா சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் வந்து ஒரு பிராமண அமைப்பு வந்து தொடங்குறாரு. ஸோ இது வெரி வெரி முக்கியமான க்வெஸ்சன் பார்த்துங்க. சென்னை வாழ் மக்கள் சங்கத்தை எந்த ஆண்டு யார் தொடங்கினார்னு கேட்பாங்க. 1852 கங்காளு லட்சுமி நராஸ் என்பவர் தான் வந்து இந்த சென்னை வாழ் மக்கள் சங்கத்தை வந்து அமைக்கிறாரு. ஸோ இதுக்கிடையில் 1909 பார்த்திங்கன்னா மின்ட்டோ மாரி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை மாகாணத்தை வந்து சார்ந்த பிராமணர் அல்லாதவருக்கு வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று எதிர்ப்பு காட்ட தூங்குறாங்க. ஸோ இது வந்து 1911 ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் இருந்த திரு சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியன் என்று என்ன சொல்கிறாருன்னா ஒரு புள்ளி விவரம் தராரு. அதாவது மக்கள் தொகையில் வந்து 3% மட்டும் அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் வாய்ப்புகளை எடுத்து கொண்டார்கள் என்பது வந்து இவர் நிரூபித்தார். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீதி கட்சியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் தான் வந்து நீதி கட்சியானது தோன்றுச்சு. ஸோ அதுக்கிடையில் பாருங்கள், 1913 ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் திரு சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் வந்து கார்டிவ் என்பவர் வந்து அளித்த புள்ளியியல் விவரமானது
மக்கள் தொகையில் 3% மட்டும் அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் வாய்ப்புகளை எடுத்து கொண்டார்கள் என்று நிரூபித்தார். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி டிஎன்பிசி மாடல் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து மக்கள் தொகையில் 3% மட்டும் அங்கம் வகிக்கும் பிராமணர் வாய்ப்புகளை எடுத்து கொண்டார் என்றதை நிரூபித்தார்னு கேட்டாங்க. 1913 ஆளுநரின் செயற்குழு உறுப்பினராக இருந்த சிறு சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியோ அவர்கள் தான் வந்து இந்த கூற்று வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நீதி கட்சியை பற்றி பார்க்கலாம். ஸோ அக்காலத்திலிருந்த முதன்மையான அரசியல் கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது பிராமணர்களின் ஆதிக்கத்திலிருந்து இருந்தது. எனவே என்ன பண்ணாங்கன்னா, பிராமணர் அல்லாத உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோரிக்கைகளை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. ஸோ எனவே சென்னை மாகாணத்தில் உள்ள பிராமணர்கள் அல்லாத தலைவர்கள்லாம் பிராமணர் அல்லாதோர் அரசியல் அமைப்பு, பிராமணர் அல்லாதவங்க அரசியல் அமைப்பு மற்றும் பிராமணர் அல்லாத தலைவர்கள் பிராமணர் அல்லாதோல் அரசியல் அமைப்பு ஒன்றினை துவங்க வந்து நினைச்சாங்க. ஸோ முதலாவது உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதியாகவும் வாய்ப்பு போன்றவை இவர்களின் செயல்பாடுகளிலிருந்து ஊக்குவிச்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, 1916 டாக்டர் டிஎம் நாயர், சர் பிடி தியாகராயர் மற்றும் டாக்டர் சி நடேசனார் போன்றவர்கள் வந்து பிராமணர் அல்லாதோரின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினாங்க. ஸோ எந்த ஆண்டுன்னு பாருங்கள், தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நிறுவிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1916. யார் நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் டிஎம் நாயர், சார் பிடி தியாகராயர் மற்றும் டாக்டர் சி நடேசனார். ஸோ இவ்வாறு உருவான பின்னர் வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு புகழ்பெற்ற நீதி கட்சியானது. ஸோ பின்னாளில் வந்து இந்த தென்னிந்திய விடுதலை கட்சி நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இந்த நீதி கட்சின் எவ்வாறு பெயர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி என்ற பெயர் வந்து ஆங்கிலேயதரான நீதி, அதாவது இங்கிலீஷில் ஜஸ்டிஸ்னு. ஸோ இந்த ஆங்கிலேயதரின் பெயரில் தான் வந்து இந்த நீதி கட்சியான பெயர் வந்து இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பெயரானது மாற்றப்பட்டது. ஸோ இவர்களின் ஓயாத முயற்சியால் வந்து பிராமணர் அல்லாதவருக்கு மாகாண சட்டமன்ற தேர்தலில் வந்து இடஒதுக்கீடு பெற்று தந்தனர். ஸோ நீதி கட்சியின் முக்கிய நோக்கம் பாருங்கள், தென்னிந்தியாவில் அனைத்து பிராமணர் அல்லாதோரின் கல்வி, சமூக, பொருளாதாரம் மற்றும் செல்வ மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, அரசு அமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல். ஸோ அரசு அமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கம் அமைத்தல். அடுத்து பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த நீதி கட்சியினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, 1919 மான்டேகு சமஸ்போர்டு சீர்திருத்தமானது. மாகாணங்களில் வந்து இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தன. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா, துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசமைப்புக்கென ஒதுக்கப்பட்டது. ஸோ இந்த இரட்டை ஆட்சியின் கீழ் 1920 நடந்த முதல் தேர்தலில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக வந்து தேர்தலை புறக்கணித்தது. ஸோ இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து அப்போது காந்தி வந்து 1920 ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இதன் காரணமாக வந்து இவங்க வந்து இந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து எதிர்த்தாங்க. ஸோ ஆனால் வந்து பல்வேறு அடையாளங்களில் வந்து காங்கிரஸை சேர்ந்த பலர் வந்து தேர்தலில் போட்டிட்டாங்க. ஸோ நீதி கட்சி வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு ஏ சுப்ராயில் வந்து முதலமைச்சரானார். ஸோ 1920 நடந்த தேர்தலில் வந்து நீதி கட்சி பெரும்பான்மையான வெற்றி பெற்று, ஸோ அதன் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக சுப்ராயில் முதலமைச்சர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மறைந்து போகிறாரு. அவருக்கு பிறகு வந்து பனகல் ராஜா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ நீதி கட்சியின் பங்களிப்பு பாருங்கள், அடுத்தடுத்த தேர்தலில் வந்து நல்வாய்ப்புகளில் பல்வேறு ஏற்ற இறக்கம் இருந்த போதிலும் நீதி கட்சி வந்து 1921 முதல் 1937 வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது. அவர்கள் வந்து பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினாங்க. வகுப்பு வாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கு என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகளை உருவாக்கப்படுத்தி கொடுத்தாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சூத்திரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த பொது வழி போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகளை பயன்படுத்துதல் போன்றவற்றிலிருந்து பாகுபாடுகளை வந்து நீக்கினாங்க. ஸோ வெரி வெரி முக்கியமானது என்னென்னா, இந்து சமய அறநிலை வாரியத்தை வந்து அமைச்சாங்க. ஸோ நீதி கட்சி தான் வந்து இந்து சமய அறநிலை வாரியத்தை வந்து அமைச்சாங்க. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா ஆலய விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினாங்க, பஞ்சமர்களுக்கு வந்து நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தாங்க. ஸோ பஞ்ச மாநிலம், அடுத்து பார்த்திங்கன்னா புதிய நகரங்களையும் தொழிற்பேட்டைகளையும் அறிமுகப்படுத்தினாங்க. சில பள்ளிகளில் வந்து மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் வந்து கொண்டு வந்தாங்க. மருத்துவ கல்வி, சமஸ்கிருதம் அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று, நீதி கட்சியின் ஆட்சியில் என்ன நடந்ததுன்னா, டாக்டர் முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் வந்து இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுடன் பெண்கள் வாக்குரிமையை பெற்றனர். ஸோ இந்த நீதி கட்சி ஆட்சியின் போது தான் முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் வந்து இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து வாக்குரிமையும் பெற்றுத்தந்தாங்க. அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன, மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டதுடன் 1923 நீர்ப்பாசன திட்டங்களும் உருவாக்கப்பட்டன. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆகியவை வந்து உருவாக்கப்பட்டன. சில துறைகள் ஒதுக்கப்பட்டாலும் நீதி கட்சி மட்டுமே மிக சிறப்பான அரசாங்கத்தை வந்து கொடுத்தது. ஸோ இதுக்கிடையில் தான் வந்து பெரியார் அவர் வராரு. ஸோ ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக்குவதென முடிவெடுத்ததை, தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என பெரியார் கருதினார். ஸோ இது ஒரு முக்கியமான சென்டென்ஸு, ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாயப்படுத்துவது என முடிவெடுத்தது வந்து தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என பெரியார் வந்து கருதுகிறாரு. ஸோ மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி என்றும் பெரியார் அவர்கள் வந்து கூறுறாரு. ஸோ சென்னை மாகாணத்தில் மாபெரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றதன் விளைவாக மாகாண அரசாங்கத்தால் பெரியார் என்ன பண்ணுறாருன்னா சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு. 15 வந்து 23 வந்து சிறை சென்றால் பெரியார் வந்து 15 வந்து 23 வந்து சிறை சென்றார். ஸோ இதனால் வந்து அவர் சிறைப்பறவை என்று அடைமொழியிட்டு அடைக்கப்படுறாரு. ஸோ பெரியார் வந்து சிறைப்பறவை என்று அடைமொழியில் வந்து அடைக்கப்படுறாரு. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது ஸோ பெரியார் என்ன பண்ணுறாருன்னா நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதே ஆண்டு வந்து நீதி கட்சியானது ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனி நாடக வேண்டும் என்ற தீர்மானத்தை வந்து இயற்றியதுடன் இது ஆங்கிலேய அரசாங்கத்தின் இந்தியாவிற்கான அமைச்சர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்றது. ஸோ சென்னை மாகாணம் வந்து காங்கிரஸில் பெரியார் முன்னோடியாக இருந்ததுனால அரசியல் அரங்கில் வந்து பிராமணர் அல்லாதோர் அரசியலில் பங்கு பெறுவதற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்திற்கு சாதகமாக காங்கிரஸில் வந்து தீர்மானம் கொண்டு வந்ததில் மிக சிறப்பாக தனது முயற்சியை வந்து பெரியார் மேற்கொண்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தனது சிறப்பான தலைமை அளித்ததுடன் காங்கிரஸ் கட்சி நிறுவிய சேரமான் தேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டிற்கு எதிராக வந்து பிரச்சாரமும் பெரியார் அவர்கள் வந்து மேற்கொண்டார். ஸோ பெரியார் வந்து தன்னுடைய திட்டங்களை காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள செய்வதில் வந்து எடுத்த முயற்சி அனைத்துமே தோல்வியடைந்தது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸை விட்டு விலகி பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட், பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. ஸோ இயக்கமானது தேர்தல் அரசியல் தவிர்த்ததுடன் சமூக சீர்திருத்தம், சாதி முறை ஒழிப்பது, மாண்பற்ற தன்மையை நீக்குவது, பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடையை நீக்கம் ஸோ போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பரம்பரை அர்ச்சகர் உரிமையை எதிர்ப்பது போன்றவற்றிற்காக பிரச்சாரமும் மேற்கொள்கிறாரு. ஸோ இந்த சுயமரியாதை இயக்கமானது பகுத்தறிவு மாண்பு, மரபினை எதிர்த்தல் மற்றும் தனி மனித சமத்துவம், பெண்கள் உட்பட போன்ற மரபு மற்றும் மதத்தின் கோரப்பிடின் கீழ் இருப்பதை வந்து எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். இந்த சுயமரியாதை இயக்கம் அதன் இயக்க உறுப்பினர்களுக்கு சாதி துணை பெயர்களை துறப்பதுடன் சாதி மத அடையாளங்களையும் கைவிட ஆணையிட்டது. ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, எந்த இயக்கமானது தன்னுடைய உறுப்பினர்களுக்கு சாதி துணை பெயர்களை துறப்பதுடன் சாதி மத அடையாளங்களை கைவிட ஆணையிட்டதுன்னு கேட்டாங்க. சுயமரியாதை இயக்கம்தான் வந்து இதுக்கு சரியான விடை. ஸோ இது வந்து சாதி சமய புரோகிதராற்ற தவிர சம்பிரதாய சடங்குகளற்ற ஒப்பந்தங்கள் திருமணங்களை அறிமுகம் செய்தது,
இது வந்து சுயமரியாதை திருமணம் எனப்பட்டது. ஸோ இயக்கம் வந்து தீண்டாமைக்கு எதிராக மட்டும் போராடவில்லை, மாறாக வந்து சாதி முறை அமைப்பு மற்றும் சாதி அடிப்படையிலான பலவீனங்கள், தனி மனிதர்கள் மீது திணிக்கப்படும் மாண்பு குறைவு நடவடிக்கை ஆகியவற்றை வந்து எதிர்த்து போராடியது. ஸோ இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கத்தின் முக்கியமான நோக்கங்களாக இருந்துச்சு. ஸோ சுயமரியாதை இயக்கம் பார்த்திங்கன்னா வேறு பெயர்களுக்காக மட்டும் பெண்ணுரிமை பற்றி பேசவில்லை, அது என்ன பண்ணிச்சுன்னா பெண்களின் சம உரிமை, சமய நிலை மற்றும் வாய்ப்புக்காக பிரச்சாரம் மேற்கொண்டது. ஸோ இதன் காரணமாக வந்து பெண்கள் மாநாட்டில் வந்து ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ பெரியாருக்கு எந்த மாநாட்டில் வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, பெண்கள் மாநாட்டில் தான் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டமானது வழங்கப்பட்டது. ஸோ பெரியாரின் நாளேடுகளான குடியரசு, புரட்சி, ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விடுதலை போன்ற சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் வந்து பிரச்சாரம் செய்தன. ஸோ அடுத்து பாருங்கள், சுயமரியாதை இயக்கம் 1929 செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்தது. 1929 செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்தது. 1937 வந்து ராஜாஜி என்று புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் வந்து வழிநடத்தப்பட்ட காங்கிரஸ் பண்ணிதான் ஓரிடத்தை தவிர அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் வெற்றியானது வந்து நீதி கட்சியின் வீழ்ச்சினால் கிடைத்ததாகும். ஸோ காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். அதிகாரத்திற்கு வந்த உடனே காங்கிரஸ் வந்து அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா பள்ளிக்கூடங்களில் இந்தியினை கட்டாயமாக அறிமுகப்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கினார். ஸோ இக்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொது உடைமை கட்சி, அதாவது முன்னாடி வந்து 1925 உருவாக்கப்பட்டது, சமதர்ம திட்டங்களுக்காக தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து தீவிரமாக பரப்புரை செய்து கொண்டிருந்தது. ஸோ சிங்காரவேலர் மற்றும் அவரின் உடன் இருந்த சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டனர். ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா சமூகங்களின் பொருளாதார திட்டங்களுக்கான ஆதரவை வந்து விரிவுபடுத்தப்படுவதுடன் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் செயலாற்ற ஒப்புக்கொண்டார். ஸோ இது வந்து ஈரோடு திட்டம் எனப்பட்டது. ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் பாருங்கள், திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துவது மற்றும் அதனை உண்மையான பகுத்தறிவுடையதாக்குதல், திராவிடர்களின் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவர்களுக்கு கற்பித்தல், ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்தில் இருந்து திராவிட சமுதாயத்தை காப்பாற்றுதல், மூட நம்பிக்கையான நடவடிக்கைகளை நீக்குவதன் மூலம் இந்து மதத்தை சீர்திருத்துவதுடன் பிராமணர்களின் செல்வாக்கையும் குறைத்தல். ஸோ இதுதான் வந்து திராவிட கட்சியத்தின் முக்கியமான நோக்கங்களாகும். ஸோ அடுத்து நீதி கட்சியின் வீழ்ச்சி பாருங்கள், 1929 வரை சுயமரியாதை இயக்கமான சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது. ஸோ 1930 சென்னை மாகாணத்தில் அதன் புகழ் வந்து மங்கத் தொடங்கியது. ஸோ இந்த வீழ்ச்சிக்கு மூன்று முக்கிய காரணமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட மற்றும் திராவிட கட்சி, சாரி, இந்த நீதி கட்சி வீழ்ச்சிக்கான முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவு இழந்தது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமாக சீர்திருத்த இயக்கமானது. இதே பார்த்திங்கன்னா உயர்குடி மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகிய வந்து பெருமளவு அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களித்தது. ஸோ இதுக்கிடையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் 1937 சென்னை மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று செய்தது. ராஜாஜி வந்து முதலமைச்சராகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா முழுமையான மதுவிலக்கு மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பை வந்து நடைமுறைப்படுத்தினார். மேலும் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு ஆலய நுழைவு இருக்கும் தடையை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்தார். இருந்த போதிலும் இந்து மொழியை என்ன பண்ணார்னா கட்டாயமாக பள்ளிகளில் வந்து அறிமுகப்படுத்திய நடவடிக்கையானது பல பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு காரணமானது. ஸோ இது வந்து சுயமரியாதைக்காரர்கள் மற்றும் தேசியவாதிகளான மரமலையடிகள் போன்றோர் ஆத்திரமடைய செய்தது. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். பெரியார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கைது செய்கிறாங்க. மேலும் பலர் வந்து சிறையிலேயே இறந்து போகிறாங்க. ஸோ சென்னை மாகாண முதலமைச்சர் பாருங்கள், அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நல்லா பார்த்து இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. அடுத்து முதலமைச்சர், அதாவது தேர்தல் நடைமுறைக்கு பிறகு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு பாருங்கள், 1952 யார் யார் முதலமைச்சராகனு பாருங்கள். ஸோ இதெல்லாம் முக்கியமானது பார்த்துங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1944 சேலம் மாநாடு. 1944 பெரியார் தலைமையில் வந்து நடைபெற்ற சேலம் மாநாட்டில் வந்து ஏற்கனவே பெரியாரின் தளபதியாகிவிட்டு திறமையான சொற்பொழிவாளரான சிஎன் அண்ணாதுரை வந்து நீதி கட்சியின் பெயரை வந்து திராவிட கழகம் என்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இது வெரி வெரி முக்கியமானது பார்த்துங்க. 1944 பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் தான் வந்து சிஎன் அண்ணாதுரை அவர்கள் நீதி கட்சியின் பெயரை வந்து திராவிட கழகம்னு பெயர் மாற்றம் செய்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரியாரின் திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரினார். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அவரின் புகழ்பெற்ற வாசகமான திராவிட நாடு திராவிடர்களுக்கே எனவும் முழக்கமிட்டார். ஸோ தனி திராவிட நாடு கோரிக்கையை வந்து தவிர திராவிடர் கழகமானது சாதியற்ற சமுதாயத்தை ஏற்படுத்துதல், மதச்சடங்குகளை கண்டித்தல், பழைய மற்றும் மூட நம்பிக்கையில் அற்ற சமுதாயத்தை அமைத்தல் ஆகியவற்றை விரும்பியது. ஸோ திராவிடர் கழகமானது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் குறிப்பாக மாணவர்களிடத்தில் வந்து மிகவும் புகழ்பெற்றது. ஸோ அடுத்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் பாருங்கள். 1963 ஜனவரி மாதம் 26 வந்து இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் உறுப்பு வந்து 313 படி இந்தி மொழி வந்து இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. ஸோ மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து வந்து 1963 ஜனவரி 26 வந்து திமுக என்ன பண்ணிச்சுன்னா துக்க நாளாக அனுசரித்தது. ஸோ இது முக்கியமானது. எந்த நாளை திமுக துக்க நாளாக அனுசரித்ததுன்னா 1963 ஜனவரி 26 தான் வந்து என்ன பண்ணுச்சு திமுக வந்து துக்க நாளாக அனுசரித்தது. 1965 ஜனவரி 26 திமுக துக்க தினமாக அனுசரித்தது. ஸோ இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னா பெருமளவிலான இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை சந்தித்தது. இந்த கிளர்ச்சியால் திமுக மாணவர்கள் சமூகத்திடம் இருந்து பெருமளவு ஆதரவை பெற்று இதன் மற்றொரு பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனது ஆதரவையும் தளத்தையும் வந்து எழுந்தது. ஸோ திமுக வந்து திராவிட நாடு கோரிக்கையை திரும்பி பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற தேர்தல் அரசியல் ஊக்கத்துடன் பங்கெடுத்தது. ஸோ இந்த சூழ்நிலை திராவிட இயக்கம் 2 உலகப் போர் காலத்திலும் அதன் பின்வருவன என்னன்னு பார்க்கலாம். ஸோ பெரியார் வந்து திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். 1944 நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் அதன் பெயரை வந்து திராவிடர் கழகம் என மாற்றியும் திராவிட நாடு அடைவது தனது லட்சியம் என்று அறிவித்தது. ஸோ 1949 பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாதுரை என்ன பண்ணுற ஆரம்பிக்கிறார். ஸோ 1951 வந்து உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை உடைத்து எறிந்தது. உடனடியாக என்ன பண்ணுறாருனா பெரியார் திராவிட கழகம் மீண்டும் வந்து சாதிவாரி இடஒதுக்கீட்டை திரும்ப பெறும் போராட்டத்தை வந்து துவக்கிச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸில் பெரியார் ஒரு முக்கிய கூற்று சொல்லியிருக்காரு. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறி யாருன்னு கேட்பாங்க, பெரியார் தான் கூறினார். ஸோ திராவிட முன்னேற்ற கழகமும் கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ சாதிவாரி ஒழிப்பு போராட்டத்தில். ஸோ இதுக்கிடையில் வந்து ராஜாஜி ஆட்சி பாருங்கள், 1952 1954. ஸோ சென்னை மாகாணத்தின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை வழிநடத்திய திரு ராஜகோபாலாச்சாரி வந்து மீண்டும் குடியரசினுடைய அரசியலமைப்பின் கீழ் வந்து என்ன பண்ணுறாருனா தேர்ந்தெடுக்கப்பட்டு பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கையை வந்து குறைத்தாரு. ஸோ பள்ளிகளில் வந்து இந்திய மொழியை திணித்தாரு. அது மட்டும் இல்லாமல் புதிய பள்ளிக்கூடங்களில் பகுதி நேரமாக கற்பதற்கு பரம்பரை தொழில் எனப்படும் குலக்கல்வி புதிய தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஸோ இது வெறி வெறி முக்கியமானது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குலக்கல்வி முறையை யார் அறிமுகப்படுத்தினார்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜாஜி அவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ ராஜாஜின் இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து திராவிட தலைவர்கள் வந்து மாநிலம் முழுவதும் போராடத் தொடங்கினர். காங்கிரஸ் தலைவர்களின் ஒரு பகுதி நேரம் ராஜாஜியின் திட்டத்தால் கோபமடைந்தனர். ஸோ இதுவே ராஜாஜி பதவி விலகுவதற்கு காரணமாக அமைஞ்சது. ஸோ அவரை தொடர்ந்து வந்து காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ காமராஜர் பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதுடன் குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கிறாரு. பள்ளிகளின் எண்ணிக்கை வந்து பன்மடங்கு உயர்த்துறாரு. பல அணைகளை கட்டி நீர்ப்பாசன வசதியை உயர்த்தினார். நிறைய தொழிற்பேட்டைகளையும் அதன் மூலம் மாநிலத்தில் வியக்கத்தக்க அளவிற்கு தொழில் வளர்ச்சியை உறுதி செய்தார். ஏழை கிராம குழந்தைகளுக்கு கல்வி பெறச் செய்தார். அவர் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறார். ஸோ அடுத்து வந்து திராவிட கட்சிகளின் ஆட்சி பாருங்கள். 1967 பொதுத் தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு திமுக வெற்றி பெற்று சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ இவர் முதலமைச்சரானதும் அனைத்து ஏழைகளுக்குமான வீட்டு வசதி படியரசி திட்டத்தின் மூலம்
உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தது மற்றும் குடிசை மாற்று வாரியம் அமைத்தது போன்றவற்றால் நகர்ப்புற ஏழை மக்களிடம் வந்து போதுமான அளவிற்கு அண்ணாவிற்கு ஆதரவு பெருகியது. மிகவும் முக்கியமாக 1969 சிஎன் அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் வந்து மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது. ஸோ அந்த கட்சியின் இதர சாதனைகள் பாருங்கள், 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியது, அனைத்து ஜாதி ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டது, 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது, தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் வந்து அரிசி வந்து வழங்கப்பட்டது. ஸோ இவ்வாறாக கடந்த 62 ஆண்டுகளாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி செய்து வருகின்றன. 1957 திமுக தேர்தலில் அரசியலின் நுழைவு தீர்மானித்தது. இந்த பகுதிகளை சீனா ஆக்கிரமித்து செய்வதன் விளைவாக புதிய திருத்தம் செய்யப்பட்ட தேர்தல் விதிகளை நடத்தி வரவும் தனது திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிட்டது. 1967 தேர்தலில் பெரும்பான்மையில் வெற்றி பெற்ற அண்ணாதுரை வந்து சிறிது காலமே வந்து ஆட்சி புரிந்தார். இருந்த போதில் என்ன பண்ணனா, சென்னை மாநிலத்தின் தமிழ்நாடு என்றும் திருமண சட்டத்தை இயற்றியது, மத்திய அரசாங்கத்தின் மும்மொழி கொள்கையை எதிர்த்தது, தமிழகத்தில் இருமொழி கொள்கையை அதாவது ஆங்கிலம் மற்றும் தமிழ் நடைமுறைப்படுத்தி ஆகிய வந்து அவரின் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎன் அண்ணாதுரை வந்து முதன் முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். படி அரிசி அதாவது 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி, அவருக்கு பின் வந்த திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து என்ன பண்ணார்னா அதை வந்து அமல்படுத்தினார். ஸோ இவ்வாறாக 1972 எம்ஜிஆர் ராமச்சந்திரன் வந்து தன்னுடைய திராவிட கட்சியை தொடங்கினார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ 1977 நடந்த தேர்தலில் வந்து ஆட்சியை கைப்பற்றாரு. இதனை வந்து 1987 தனது இறப்பு வரை என்ன பண்ணுறனா தக்க வைத்து கொண்டார். அதன் பிறகு கலைஞர், ஜெயலலிதா என அடுத்தடுத்து வந்து திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சி செய்தன. ஸோ 60 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிட்ட செல்லும் அளவிற்கு திராவிட ஆட்சி பங்களித்துள்ளது. ஸோ அவர்கள் வந்து தமிழ்நாடு மொழியின் நலன், தமிழ் மக்கள், தமிழ்நாடு ஆகியவற்றின் நலனை வந்து உறுதியுடன் பங்கேற்றனர். ஸோ அவை வந்து மலிவு விலையில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தது. பின்னர் இலவச அரிசி திட்டம், சத்துணவு திட்டம், பட்டப்படிப்புறை இலவச கல்வி போன்ற விவசாய இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, கையால் மலம் அல்லுவது ஒழிப்பு, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தொட்டில் குழந்தை திட்டம், அமைப்பு சாரா பணியாளர்களுக்கு பல்வேறு நலவாரியங்கள், சமத்துவரம், உழவர் சந்தை உருவாக்கப்பட்டன. ஸோ இவ்வாறு வந்து திராவிட கட்சிகள் வந்து அண்ணாதுரையின் காலத்திலிருந்து மதச்சார்பற்ற தன்மை, மாநில தன்னாட்சி போன்றவற்றிற்காக பாடுபட்டிருக்கிறது. ஸோ திராவிட கட்சியின் தேசிய அரசியலின் நீடித்த தன்மைக்கு கூட பங்கேற்றாற்றி இருந்தது. ஸோ தமிழகத்தில் வந்து திராவிட அரசியல் செல்வாக்கு தொடர்ந்து வந்து வல்லமை பெற்றதாக இருக்கிறது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெரி வெரி முக்கியமான லெசனு. ஸோ அதனால் நல்லா வந்து இந்த வீடியோ பாருங்கள், ரிப்பீட் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன இடத்துலாம் ஸ்டாப் பண்ணி நல்லா படித்து எக்ஸாமில் கண்டிப்பாக இதிலேருந்து 5 or 6 கொஸ்டின் கூட வர வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த லெசனை வந்து நல்லா படிங்க, இந்த வீடியோவை திரும்ப திரும்ப நல்லா ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள்.